நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டு டீமோட இன்னொரு சேனல் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி. தலைக்கு தண்ணி ஊத்தும் போது அங்க குழவ போடணும், பேர்கால வீட்டுக்கு போனா குழந்தை பிறந்தா அங்கேயும் குழவ போடணும், கோயில் கூடைக்கு வந்தா சாமி ஆடணும்னா குழவ போடணும், பெண்கள்லாம் குழவ போடணும், வில்ல அடிச்சு மேல அடிச்சாலும் சரி சாமி வராது. அப்படியா? பெண்கள் குழவ போடாதான் சாமி குதிச்சு குதிச்சு ஆடும். அவங்க குழவைக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. இதுதான் முதல் பாடம். இரண்டாவது பாடம், குழந்தைக்கு தாலாட்டு தெரியணும். மூணாவது பாடம், மாமே மாமியா போய் சேர்ந்த அன்னைக்கு வெளியூருக்கா கைலாசத்துக்கு மேல உள்ள கைலாசத்துக்கு ஊரு மெக்க ஒரு ஒப்பாறு வைக்கிறது. ஒப்பாறு வைக்க தெரிஞ்சிருக்கு, அதுவும் ஊரு மெக்க. உள் மனசோட உருவி அழுதானா உடம்பு எனத்துக்காகும். பார்த்த நல்லா உறுத்துச்சு. ஆமா மகனே ஆரிரரி ஆராரோ கண்ணே உறங்குரங்கு என் கண்மணிய பண்டுரங்கு வண்டுரங்கு காலை ரயிலேறி உங்க அப்பா கல்கத்தா போயிறங்கி ஓடி திறந்திருக்கும் அப்பா குறிஞ்சி மேலே உட்கார்ந்து பேனா பிடித்தெழுதும் என் ஐயா பெரிய துறை அந்தி ரயிலேறி உன் அப்பா ஐக்கோடு போயிறங்கி எழுத்தாணி பிடித்தெழுதும் மகனே இந்திரரோ உங்கள் அப்பா தங்கத்தாள் உத்திராமா என் தருமர் மக தொட்டிலில தருமர் மகன் போடும் ஜாத்தம் தங்க உத்திரமோ வாதையிட வடக்கே உறக்கின வள்ளி வாசலெல்லாம் பால்கினரா எம் வாழ்க்கினத்தை பார்க்க வந்த எம் பாலகனே யாரடித்தா
மல்லிகப்பூ செண்டாலே அத்தை உன்னை அடித்தாளோ மல்லிப்பூ செண்டாலே அடித்தாரை சொல்லியாளு காக்கா கருதருக்க கசமுத்து உன் பேர சொன்னா கட்டரும்பும் சூடடிக்க கட்டரும்பு சூடடிக்கப்பா மாமையும் பொதி இழக்க உன் மைத்துனமார் கோட்டை கட்ட பத்து மணி ஆனாலும் பாவி மனசை எந்திக்க மாட்டாரு அவர் காலையில ரயில் ஏறி கல்கத்தா போறாரா என்னைக்கு போய் இறங்க உன் அப்பா ஐகோடு போயிறங்கி 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 எழுத்தாணி பிடித்தெழுதும் இந்திரரோ உங்கள் அப்பா வீட்டுல பணங்கை அடிச்சு உத்தரம் போட்டிருப்பா அந்த வீட்டு அம்மா சொல்லுவா வெள்ளி உத்திரம் என் வீமன் மகன் தொட்டில் இல்ல வீமன் மகன் போடும் சத்தம் வெள்ளி உத்திரங்கள் ஓசையிட தங்கத்தால் உத்திரம் என் தருமர் மகன் தொட்டில் இல்ல தருமர் மகன் போடும் சத்தம் தங்க உத்திரங்கள் ஓசையிட வீட்டுக்கு முன்னால ஏழு ஒரு சாக்கடையும் ஓடும் அந்த கிளவி சொல்லுவா வடக்க உறக்கினரா வள்ளி வாசல் எல்லாம் பால் கிணறா சாக்கடை நாதம் தாங்க முடியாது அப்படி புகழ்ந்து தாளாட்டணும்ல அப்படி தாளாட்டினா தானே குழந்தை நல்லா அசந்து தூங்கும் கணவனுக்கும் மனைவி மேல ஒரு பாசம் வரும் அதே போன்று கசமத்து பாலகனே மாடத்தியமா இப்படி தாளாட்டினா நம்ம வீட்லயும் தாளாட்டுதால எட்டு மணி ஆவணும் குழந்தைக்கு நல்லா ரெண்டு பாட்டில் பாலையும் கொடுத்து தொட்டிலே பாலை குடிச்சுக்கிட்டே படுத்திருப்பாங்க டிவி சத்தத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு உறக்கம் வராது ஏன் அதுவும் படம் பார்க்க வேண்டாம் கோபத்துல ஏலேவி யார பைய உள்ள தோ 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 உங்க அப்பா வரா பாரு கடைசி என்ன கேட்டுட்டா தோ 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 உங்க அப்பா வரா பாரு அதே போன்ற மாடத்தியானவா கசமுத்து பாலகனானவனை தங்க தொட்டிலே கட்டி தாளாட்டி போராட்டி அவ தலை மகன வளர்த்து சாதம் போட்டால் வாரி உண்ண இலையதில சாதம் போட்டால் எடுத்து உண்ண என்று தங்க நல்ல தழுகை கீரவெண்ண காக்காய ஜங்காட்டி காக்காய ஜங்காட்டி அவ கண்மனுக்கு ஓட்டுவாளோ மெல்ல வளர்த்து வாரா நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமோமா கதமுத்து பாலகனை வளர்த்து ஒரு நாளையில ஆப்ப நாடு கிழவையில ஒன்று நல்ல வயதா ஊந்து விளையாடுவான் இரண்டு வயதாச்சு இருந்து விளையாடுவான் மூன்று நல்ல வயதாச்சு முடிகிறகு காது குத்தி
முத்தாலே கமலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க போட்டாரு நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுவான் ஐந்து வயதாச்சு ஐந்து வயதாச்சு அறிவு கலை கசமொத்து பாலகனை அருவி கல்விகள் கற்பிக்க வைக்க வேண்டும் என்று குருவாகிய வைகுண்ட வாத்தியாரை வரவழைத்து நாள் பார்த்து தனங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து இதே புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை தினத்தென்று பாடங்களை பூசையில வைக்கணும் ஆகை நாள் ஏட்டு ஓலை எடுக்க வேண்டும் என்று அந்த கசமுத்து பாலகனுக்கு காயாத பனை அதில கண்ணி பனை காயாத பனை அதில கண்ணி பனை குறுத்தெடுத்தார் ஈனாத பனை அதில எல்லாம் பனை குறுத்தெடுத்தார் வண்டேறியா ஓலை ஒன்று மகையுடனே கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் மகையுடனே கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் ஓலை ஒன்று ஆமையோ கொண்டு வந்து இருபுறமும் குண்டை சீவி மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி கசமுத்து பாலகனுக்கு கோடி வேஸ்தரம் கட்டி ஆசார பலகையிலே அமர வைத்து அரிகரி சித்தரி அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் என்று அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் முன்னறி தெய்வம் என்று ஆலயம் துழுவது சாலமோ நன்று என்று அந்த கசமுத்தாகிய பாலகனானவன் ஆனாவில் இருந்த அக்கண்ணா வரைக்கும் காணாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் ஆனா ஆவண்ணா ஊனாவுவனாயனா Thank you.
மூச்சடைக்கு வாழ்ந்தான, முன்னூறு அடி வாழ்ந்துடுவா, நாவடைக்கு வாழ்ந்தானா, நானூறு அடி வாழ்ந்துடுவா, ஆங்காரித்து வாழ்ந்தாரானா, ஐநூறு அடி வாழ்ந்துடும், படியாத பாடம் இல்ல எங்க சமுத்து பாலகனோ, பாராத பதினாறு வயதாக இருக்கும் பொழுது நாலு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள், பதினெட்டு புராணங்கள், முப்பத்தி இரண்டு தான தர்மங்கள், அறுபத்தி நாலு கலைக்காணியம், தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள், நூத்தி எட்டு யாகமங்கள், உரிச்சி நன்னூல் சூடாமணி நிகிந்தி விவேக சிந்தாமணி ஆகிய கல்விகளை கற்று வருகிற பொழுது பையருக்கு வயசு என்ன? பதினாறு வயசு. பதினாறு வயசு ஆயிடுது பிள்ளைக்கு. பதினாறு வயசுனா பையன் எப்படி இருப்பான்? இங்க அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டி மொழிப்பான். திருட்டு மொழியிலையும் உருட்டி மொழிக்கானா? ஆமா, தெய்வாம்சமா பிறந்தவன் இல்ல. அப்படி இருந்து வரக்கூடிய நாளையில நாட்டிலையோ நல்ல நாட்டிலையோ நல்ல காவலர்கள் புகழும் போடமாட புளியும் அப்பேர்பட்ட சோழ நாடு தன்னாதி சோழ மகாராஜமா அவர மனைவி சுரணவள் மன்னவனும் தேவியுமா மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவாரார். அங்க ஆளனுமா தேவியும் ஆனந்தமாய் ஆண்டுவாரார். ஆண்டு வரும் சோழ மகாராஜனு ஏழரையும் கோபுரமோ எதிரே ஒரு மண்டபங்கள் அவனுக்கு சூழறையாங்கணம் சுத்தி கட்டு மாளிகை அவமா மடப்படி காவலாராயாவல கலஞ்சி எப்போ கோபுரமும் பொன்னாலே குடிமரமும் தங்கத்தாலே அங்கனமுங்கள் கிணறும் அடுக்கடுக்க ஆயிரம் வந்தி அறுபத்தி நாலு மந்திர சேனாதிபதிகளோடு சோழமாக சிறப்போடு மகாராஜனுக்கு சோழ தேசத்துல ஏழரை கோபுரம் எதிர ஒரு மண்டபம் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை மாளிகை மண்டபம் மடப்பொழி காவலர் ஏவலர் களஞ்சிய பொன் திரவியங்கள் திரவியங்களோடு அப்பேற்பட்ட பவுசோடு வாழ்ந்து வந்தாலும் சோழ மன்னனுக்கு ஆயிரம் மந்திரி அறுபத்தி நாலு தலையாரிமார்கள். அறுபத்தி நாலு ஆயிரம் தலையாரிமார்கள். இந்த ஆயிரம் மந்திரி இருந்தாலும் ஆயிரம் மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரின்னு ஆள் இல்ல. அதுக்கு ஒரு ஆள் அவருக்கு கிடைக்கல. ஆமா, ஒரு ஊருன்னு இருந்தா அந்த ஊருக்கு ஒரு நாட்டாம வேணும். நல்ல ஒரு நாட்டாம இருக்கணும். நாடுன்னு இருந்தா நாட்டுக்கு ஒரு ராஜா வேணும். ராஜா இருந்தா அதுக்கு ஒரு மந்திரி இருக்கணும். குடும்பம்னு இருந்தா குடும்ப தலைவன் அப்படிங்கிற ஒரு ஆள் வேணும் இல்லையா? இருந்தா தானே குடும்பத்தை கட்டி காப்பா கொண்டு போக முடியும். அதனால சோழ மன்னன் அரண்மனையில ஆயிரம் மந்திரி இருந்தாலும் அண்ணாவி முதல் மந்திரியாவும் ஆள் வேணும். நம்மளுக்கு குழந்தை இல்ல, குழந்தை குட்டி கிடையாது. நம்ம கண்ணுக்கு பின்னால இந்த சோழ தேசத்தை கட்டி காக்க ஒரு பிள்ளை வேணும். ஒரு பிள்ளையும் வேணுமே, பிள்ளையும் வேணுமே. அதனால நம்ம ஊரு ஊரா தெரு தெருவா இப்படி பிள்ளை எங்க இருக்காமனு கேட்க முடியுமா? தேடி அலைய முடியாது, தேடி அலைய முடியாது. ஆகையினால தலையாரி அழைத்து, ஏ தலையாரி,
என்னுடைய அரண்மனையில 1000 மந்திரி 64 தலையாரி இருந்தாலும் இந்த 64000 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரி கிடைக்கல அதனால எனக்கு மகனுக்கு மகனாகவும் என் மாளிகைக்கு முதல் மந்திரிக்கு மந்திரியாகவும் அப்படி ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுக்கணும்னா வீராதி வீரன் வீரம் படைத்தவன் வஸ்தாரி விளையாட்டு தெரிஞ்சவனா இருக்கணும் வஸ்தாரி விளையாட்டுதான் கம்பு விளையாட்டு செலம்பு விளையாட்டு அந்த கம்பு செலம்பு விளையாட்டுக்கு பேருதான் வஸ்தாரின்னு பொதுவா சொல்லுவாங்க ஆளிலே அழகனா இருக்கணும் அழகிலையும் மன்மதனா இருக்கணும் மந்திரி உத்தியோகத்துக்கு தகுந்தவனா இருக்கணும் நல்ல ஒரு ஆளா இருக்கணும் அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுமே ஆனா நீர் நம்மளுடைய ராஜ்யம் அத்தனை பேருக்கும் பரயோசை அடியும்னா 56 தேசத்துக்கும் பரயோசை அடியும் ஐயா பரயோசை யார் அடிப்பா மந்திரி ஆலோசனை சொல்வார் தலையாரி ஏவல் பணிகளை செய்வார் முரசு அடிக்கணும்னா அரண்மனையில ஆமா கொட்டு முரசு அடிக்கவங்க அரண்மனையில வேலைக்கு நிப்பாங்க ஆமா இப்ப ரோட்ல பாருங்க அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிய அறிவிப்பு தெரிவிக்கணும்னா யார கூப்பிடுவாங்க பகடையத்தான் கூப்பிடணும் அழைப்பார்கள் ஆமா அவங்க ஒரு ஒத்த முரசு அடிச்சிட்டு வருவாங்க அன்னைக்கு நம்ம ஊர்ல நல்லா அடிச்சாங்க சிக்கன் குனியா வருதுன்னு நல்லா அடிச்சாங்க தொட்டில தண்ணி கிடக்கா தொட்டில தண்ணி கிடக்கா கொட்டு முரசு அடிக்கவரை அழைத்து பரயோசை அடிக்க சொன்னார் அவரோ சோழ தேசத்தை சேர்ந்த அனைத்து நாட்டுக்கும் பரயோசை அடித்தார் இந்த பரயோசையை காதலே கேட்டு பார்த்தார் கசமுத்து ஆகா நம்ம ஆய கலை 64 கற்றோம் வாழ்வித்த போர் வித்த சிலம்பு வித்த வில் வித்த எல்லாம் படித்து இருந்தாலும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருந்தாலும் செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உன காணாது அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி உன காணாது எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உன காணாது நம்மளுக்கு சொந்த வேலைன்னு ஒரு வேலை இருக்கணும் ஒரு சொந்த வேலை வேணும் இப்ப பழைய கட்டக்காரர் பாருங்க புரட்டாசில தொயந்த ஜாலி லீவு இல்லன்னு நைசா நழுவிட்டார் கையில 12000 வச்சிருக்காரு பணியிடம் செய்யும் தொழிலே தெய்வம் வேலை என்ன வேலைன்னு இருக்கியா சம்பளம் கிடைக்கா பசிக்கு சாப்பாடு கிடைக்கா நேற்று இவரு குடத்தை அடிக்க சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் கட்டதானே அடிக்க போற மதிப்பு இல்லைன்னு அவர் வரலன்ட்டார் அப்ப தப்பு யாரு மேல இருக்கு நம்ம மேலதான் இருக்கு அதனால கசமத்து மந்திரி நாமளும் அப்படி இருக்க கூடாது நம்ம அரண்மனையில இவ்வளவு காலமாக இருந்துட்டோம் எல்லா கலையும் கச்சோம் சோழ மன்ன 1000 மந்திரிக்கு அண்ணாவி மந்திரி இல்லைன்னு சொல்லி பரயோசை அடிச்சிருக்காரு ஆகையினால நம்ம வாழ்ந்தா மந்திரியாத்தான் ஒரு நாள் ஒரு பொழுதாவது வாழணும் அந்த மன்னன் கிட்ட போய் மந்திரியா வாழணும்னு நினைச்சாரு தாயாகிய மாடத்தி அழைத்து அம்மா அம்மா என்றாயே அம்மா அம்மா என்றாயே அருமமக வார்த்தை எனது 16 வயதாச்சு வாழ நல்ல பருவம் போய் வாழுகின்ற பிராயமாச்சு அதனால எந்தாயே சோழமன் அரண்மனை மந்திரியா வாழ போறே வாழ்த்தி வரம் கொடுத்துடம்மா வாழ்த்தி வரம் கொடுத்துடம்மா வழி அனுப்பி கசமுத்து சொன்ன போது மாடப்ப தேவருமா
பாடத்தியா வெண்ணவ மகனை தான் அழைத்து மகனை தான் அழைத்து மகிழ்ச்சியோடு கசமுத்து என்ன என்ன அம்மா என்னப்பா நீ திடீர்னு நீ வேலைக்கு போக போறவங்க ஒரு நாளும் இல்லாத திருநாள் கோலமா இன்னைக்கு பேசுறியப்பா அம்மா நான் வேலைக்கு போனா மம்பட்டி பிடிச்சு வெட்ட போறேனா இல்ல ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்க போறனா அதுவும் கிடையாத கலப்பை பிடிச்சு உள போறனா தெரியாத எனக்கு வண்டி மாடு அடிப்பனா தெரியாது அப்படிலாம் நினைக்காத நானும் வசதியான வீட்டு பிள்ளை ஒத்தைக்கு ஒருதனா செல்வமா வளர்ந்துட்டேன் அதனால எனக்கு என்ன வேலை தெரியும் என்ன வேலை மந்திரியப்பா சோழ மன்னனுக்கு ஆயிரம் மந்திரிக்கு அண்ணாவி மந்திரி இல்லைன்னு சொல்லி பரையோசி அடிச்சாங்க ஆகையினால் நான் வாழ்ந்தா ஒரு நாள் ஒரு பொழுதாவது மந்திரியா வாழணும் அம்மா மந்திரியா வாழ்ந்தா உங்களுக்கு நான் மந்திரியா இருந்தா மாடப்பத்தேவர் மாடத்தி பெத்த பிள்ளைன்னு தானே சொல்ல போறாங்க ஆகையினால் எனக்கு வாழ்த்தி வரங்களை கொடுங்கோ வழி அனுப்பி வைங்கோனா தகப்பனும் தாயுமாக மகனுக்கு நல்ல புத்தியை சொல்லி அப்பா கசமுத்து சோழ மன்னனுக்கு பிள்ளை கிடையாது பிள்ளைக்கு பிள்ளையாகவும் அரண்மனை மந்திரிக்கு மந்திரியாகவும் கண்ணை இமை காப்பது போன்று அந்த அரண்மனையை காப்பது உன்னுடைய பொறுப்பு அப்பா பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு அப்பா அப்படின்னு மகன்கிட்ட சொல்லி அனுப்பினா நல்ல ஒரு புத்தியை சொல்லி அனுப்புறாங்க அம்மா அப்படியே அனுப்புவோம் ஏழை பெரிய இடத்துக்க வேலைக்கு போற போற என்னமோ ஒன்னு ரெண்டு சொரண்டிட்டு வேலை கொடுக்கும் சம்பளம் நம்மள காணுமாடா என்னமோ கொஞ்சம் கும்பளத்தை பாத்துட்டு வா கஜனா திறந்து போட்டா அள்ளிட்டு வாத்துக்கிடுவோம் முதல்ல நான் அப்படி சொல்லுவேன் அம்மா சொன்னா தானே நல்லா இருக்க முடியும் இந்த ஆவிய போக்கடிச்சு அம்பட நீங்க அமைக்கிட்டு போறியே அவடைய மகனாக கசமுத்தானவனுக்கு புத்திகளை சொல்லி மகனை வழி அனுப்பி வைத்த மாடத்தையும் அடப்பத்தே வரும் அப்பா அம்மா வார்த்தையை கேட்டு நான் அப்படியே அரண்மனையை காத்து வருகிறேன் அம்மா என்று ஆராய்ச்சி மணி அடித்தார் அரண்மனைக்கு போனோம்னா நேரா வீட்டுக்குள்ள போக முடியாது இல்லையா போக முடியாது அந்த காலம் இந்த காலின் பெல் எல்லாம் கிடையாது 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 ஆமா நாலு சத்தம் போடுவோம் அரண்மனை பாருங்க இப்ப நம்ம வீட்டுக்கு யாரும் தேடி வந்தாங்கன்னா ஆள் இருக்கானா அவையம் போட்டு கூப்பிட வேண்டாம் சுவிச்சியை தட்டிட்டு அங்க பெல்ல அடிக்கி உடனே வெளியே வந்துட வேண்டிய கைய வச்சு அமைக்கிட்டா போதும் ஆமா ஆனா அந்த காலம் அரண்மனையில இந்த பெல் எல்லாம் கிடையாது ஆராய்ச்சி மணி ஆராய்ச்சி மணியை கட்டி அதுல ஒரு கயிற்ற கட்டி தொங்க ஆமா கீழக்கோட்டை வாசல்ல பெரிய ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நம்ம திருமல கோயில கிடக்க அந்த மணி ஆமா கோயில கிடையாது இல்லன்னே அந்த காலம் முத முதல்ல அங்கதான் பெரிய மணி போட்டிருந்தாங்க பெரிய மணி ஆமா நீர அத்துட்டு வந்துடாதரும் அவரோ ஆராய்ச்சி மணி அடிக்க மணியோச சத்தம் கேட்டு காவலர்கள் ஓடி வந்து கசமுத்த பார்க்காரு ஐயா ஏ தம்பி ஆராய்ச்சி மணி அடித்தீர்களே நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னா மணி அடித்த விவரம் என்னப்பா மன்னன் அடித்த பரையோசை விவரத்தை நான் கேட்டேன் அந்த விவரத்துக்கு தகுந்தபடி வேலைக்கு நான் வந்திருக்கேன் மந்திரியாக வேலை பார்ப்பதற்கு வந்திருக்கேன்ப்பா போய் மன்னன் கிட்ட சொல்லுங்க ஐயா நில்லும் சற்று நேரம் அரண்மனை வாசல்ல நில்லும் என்ற அரண்மனை காவலர்களோ ஐயோ சோழ மன்னனை அழைத்து மன்னா நம்ம அழைப்பை கேட்டு ஒரு ஆணழக வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் மன்னா அதை ஆளிலே அழகே அழகிலே மன்மதனா இருக்கிறான் இருக்கிறான் சுவாமி அப்படி அப்பா அவனை உடனே உள்ளே அழைத்து வருங்க அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாப்பா சோழ மன்னன் வார்த்தையை கேட்டு
அரண்மனை காவலர்கள் அல்ல. என் கசமுத்து அரண்மனைக்குள் அழைத்து வந்தார். கசமுத்து அழகை கண்ட சோழ மன்னே, ஏ தம்பிய பாலக, உனக்கு ஊரு என்ன பேரு என்ன? ஊரு என்ன பேரு என்ன? ஒத்தவழி நாடு என்ன நகரம்? நடந்து வந்த எந்த ஊரு எந்த எங்கிருந்து எங்குவா? கசமுத்து பாலக ஐயாவே அரசமண்ணா, அடியனோட சொந்த ஊரு ஆப்ப நாடு கிழுவ ஐயா, ஆப்ப நாடு கிழுவ அவதரித்த சோழமண்ணா, எனக்கு ஆப்ப நாடு கிழுவையில அவதரித்த மறவர் குலத்துல அப்பா மாடப்பத்தேவர், அம்மா மாடத்தி அம்மா, அவர்கள் பெற்ற பாலகன் என் பேரு கசமுத்து. கசமுத்து ஐயா பேர கேட்டாலே கலக்குது. அப்பா வந்த காரணத்தை சொல்லுண்ணா, சொல்லப்பா. மன்னா உங்கள் அறிக்கையை கேட்டு நான் ஆய கலை 64 கற்றேன். கற்று வந்திருக்கிறேன். நான் கற்றேன் என்பதை சொல்வதை விட என் வேலைய போக போக நீங்களே பாருங்க. என்னுடைய திறமையை நீங்க போக போக அறிவீர்கள் மன்னா. அதனாலே உங்க அழைப்பை கேட்டு ஓடு ஓடி வந்தேன் மன்னா. தம்பி அழக அந்தஸ்தும் அறிவையும் பார்த்தா நல்ல பையனா தான் இருக்கு. முகத்தை பார்த்தாலே அத்தனை திறமையும் இருக்கதா தெரிகிறது. அதனால என்னுடைய சோழ நாட்டுல எனக்கு வாரிசு கிடையாது. ஆமா, பிள்ளையும் கிடையாது, குட்டியும் கிடையாது. என் அரண்மனைக்கு வாரிசுக்கு வாரிசாகவும் 1000 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரியான இருந்துக்கப்பா. இருந்து வரலாமா? ஏ கசமுத்து, நீ சும்மா ஒண்ணு இருக்க வேண்டாண்டே. உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் சொல்லு. சம்பளம் இல்லாம இந்த காலத்துல வேலை பார்க்க முடியுமா மன்னா? என்னுடைய வேலைக்கு தகுந்தவாறு சம்பளம் கொடுங்க மன்னா. எனக்கு எக்கச்சக்கமா எங்களுக்கு சொத்து இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒத்தக்கி ஒரு மகன், ஒரே பிள்ளை. அவன் இருந்து பிறந்த பிள்ளை. எனக்கு எக்கச்சக்கமான சொத்து இருந்தாலும் உங்களுடைய அரண்மனையில நான் ஓசைக்கு வேலை பார்த்தோம்னா உங்களுக்கு மதிப்பு இல்ல. உங்களுக்கு மதிப்பு இல்ல, எனக்கு மதிப்பு மரியாதை. எப்படி சொல்லுதாரு பாத்தியலா? உங்க அரண்மனையில வேலை பார்த்தா மதிப்பு உங்களுக்கு இல்ல. அங்க உச்சில தூக்கி வச்சாதானே சம்பளம் கூட்டி கொடுப்பாரு. சோழ மன்னன் மந்திரியா ஓசுக்கு வச்சிருக்காரு, சம்பளம் இல்லாமனு கேவலமா பேசுவாங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறதே. பரவாயில்ல, பையன் பேச்சு திறமையில கெட்டிக்காரனா இருக்கான். அப்பா நீ வாசுக்கு வேலை பார்க்க வேண்டாம். ஏ கசமுத்து, உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் சொல்லுட. மன்னா, என்னுடைய அறிவுக்கும் படிப்புக்கும் பண்புக்கும் என் அழகுக்கும் தகுந்த சம்பளம் எவ்வளவு வேணும்? 1000 மந்திரிக்கு அண்ணாவி முதல் மந்திரியானா இருக்கணும்னா வர வேண்டுமானா? என் கைக்கு 1000 பொன் வேணும். என் காலுக்கு 1000 பொன் வேணும். என் நடைக்கு 1000 பொன் வேணும். என் உடைக்கு 1000 பொண்ணு வேணும். உடைக்கு 1000 பொண்ணு. என்னுடைய வீர வாளுக்கு 1000 பொன் வேணும். வாளுக்கு 1000 பொண்ணு. வாள் வைக்கும் உரைக்கு 1000 பொன் வேணும். உரைக்கு கூட 1000 பொண்ணு. இப்படி சம்பளத்தை கொடுத்தா தான் உங்களுக்கு மதிப்பு, எனக்கும் வேலை பார்க்க நல்லா இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். உங்க சௌரியம் எப்படி சொல்லுங்க? நீங்க சொன்னா நான் அப்படியே கொடுத்தேன். ஏ கசமுத்து, உனக்கு 5000 பொண்ணு என்ன? 10000 பொண்ணே கொடுக்கலாம்ப்பா. திறமைக்கு அதனால நீ வந்தவன் படக்குன்னு மந்திரியா உட்கார வேண்டாம்.
அம்பத்தாறு அரசரையும் அரண்மனைக்கு அழைத்து வருகிறேன். அழைத்து வந்து அப்பந்தானே நீ மந்திரின்னு எல்லாத்துக்கும் காட்ட முடியும். அத்தனை தேசத்து அரசர்களுக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா? சோழ மன்னனும் அவனிகட அம்பத்தாறு அரசருக்கும் அடித்தார் பரயோசை. ஆமையோ அரசனின் பரயோசை கேட்ட அம்பத்தாறு அரசர் எல்லாம் சோழ மன்னன் அரண்மனையில சோபாவில உட்கார்ந்துருக்காங்க. அம்பத்தாறு தேசத்து அரசர்கள் வந்து அமர்ந்திருக்க கசமத்து பாலகனுடைய அப்பா அம்மாவையும் வரவழைத்து வரவழைத்து யமனா மந்திரியா இருக்க போறத அவங்களும் கண்டு மகிழணும் இல்லையா? மகிழ்ச்சி அடையணும் இல்ல, மன மகிழ்ச்சி அடையணும் இல்ல. மாடப்பத்தேவரும் மாடத்தி அம்மாளுக்கு அழைப்பு கொடுத்து வரவழையே. ஆமா சும்மா இருக்க என்ன? அந்த மாடப்பத்தேவருக்கும் மாடத்திக்கும் அழைப்பு கொடுத்து அவர்களையும் சிம்மாதனத்து பக்கத்துல ரெண்டு சோபாவை போட்டு அப்பா அம்மாவையும் உட்கார சொல்லி சோழமண்ணே அவனிகட அம்பத்தாறு அரசர்கள் முன்னால அவனிகட அம்பத்தாறு அரச மன்னர்கள் அறிவிப்பது இந்த சோழ நாட்டுல எனக்கு இவ்வளவு காலமா பிள்ளை இல்ல. அதனால ஆப்ப நாடு கிழவையில அவதரித்த கசமுத்து பாலக மாடப்பத்தேவர் மாடத்தியம்மா பெற்ற கண்மணி இன்னையில இருந்து அரண்மனைக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக ஆயிரம் மந்திரிக்கு அனாவி முதல் மந்திரியாக இவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். பொறுப்பை கொடுக்க போற அதனாலே அம்பத்தாறு அரச மன்னரும் மந்திரி பிரதானி சேனாதி படைகள் எல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை மதிப்பும் கொடுத்தீர்களோ அதே போன்று என் கசமுத்து மந்திரிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு மந்திரி பட்டத்தை கொடுத்தார். அதுக்கு அப்புறம் தான் கசமுத்து மந்திரி. ஆமா கசமுத்து மந்திரி என்று பட்டத்தை சுட்டி அந்த கசமுத்து மந்திரிய சோழமண்ண அரண்மனையில அரண்மனை காவல மந்திரிக்கும் அண்ணாவி மந்திரியா வாழ்ந்து வாரர் கசமுத்து கசமுத்து மந்திரி காவல் காத்து வாழும் போது மந்திரி காவலில் காகமது பறக்க காத்து வீசாடு ஐயோ உள்ளம் பறக்காது ஊர் குருவிலா சோழ நாட்டு மந்திரியா சோழ நாட்டு மந்திரி இல்ல கசமுத்தும் ஆடுவா கசமுத்து சூராதி சூரனா சோழமண்ண அரண்மனையில் மன்னனுக்கு மகனாக மன்னனுக்கு மகனாக அவன் மந்திரிக்கு மந்திரியா மகனாகவும் மந்திரிக்கு மந்திரியாகவும் கசமுத்து மந்திரியோ வாழ்ந்து வருகிற பொழுது அந்த ஆப்ப நாடு கிழவையில சுவாமி வேலையான உனக்கு வேலையா
கசமுத்து வந்தியோ சேர சோழ பாண்டியனோ சேரனும் சோழனும் பாண்டியனும் அண்ணன் தம்பி. அந்த சோழ மன்னனுக்கு மந்திரியா இருந்தார்னா சேரனுக்கும் சோழனுக்கும் உரிமை உண்டு. அந்த பாண்டிய மன்னனுக்கும் சோழனுக்கும் சேரனுக்கும் மந்திரி உரிமைகளை கொண்டு வாழ்ந்து வாரார் கசமுத்து பலவேச காரணோடு சேர சோழ பாண்டியனா ஆடுவா உனக்கு மட்டும் அவன் ஆடுவாரா பாடுவாரா கசமாட சாமி ஐயா சிவனுடைய வாசலில ஆறாறு போடுவாரா பலக்கர பலவேசம் ஆயான வேஜியோடு கசமுத்து மாட சுவாமி சிவனடைந்த பெருமாளும் காரனோடு சேர சோழ பாண்டியனும் ஆடி வரார் பாடி வரார் சாமி ஐயா பலவேச காரனோடு பால் நிறம் பவள நிறம் நில நிறம் நிலவு நிறம் மாணி நிறம் அவள நிறம் தங்க நிறத்தோடு பல சொருவத்தோடு பிறந்ததாலே பலவேச உந்தன் பேரு தாயான வேச்சியம்மா பிரமவிடத்துல பிறந்தவளா பேச்சி பரம ராட்சுதையா கூடாதுந்த பெருமாளும் தாயானவன் சேர சோழ பாண்டியரும் அவனிகட தேசமெல்லாம் அதிபதிய ஆண்டுவாரார் சேர சோழ பாண்டியனுக்கு கசமுத்து மாட சுவாமி கசமுத்து மந்திரியோ கசத்தில மாண்டதாலே கசமாட சுவாமி ஐயா Love.
சல்லையடமா பாலக கோரு சல்லையடமா மணிய வல்லையமா வைடுப்பு கோரு சல்லையடமா ஹரி ராமன் பெஞ்சா பால அந்த குறும்ப நாட்ட அரசமாக குறும்ப பெண்ணால் வெஞ்ச பிள்ளை மட்டும் பலவே கசமாட சுவாமியோடு சேர சோழ பாண்டியனோ பேச்சு பிரமர் அசுதையா என் பேரு வச்ச மும்புடாரி உங்க வீரப்பல்லா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா கசமாட கசத்தில மாண்டதாலே கசமாட சுவாமி
கசம் உண்டு பாதையில மந்திரியா கசத்துல மாண்டதையா மாட தேவதையா இருந்ததாலே கசம் மாட சுவாமி ஐயா ஐயா வாழ பல வேண்டுவா அயோத்தி காவலாக அவதரித்த திருமகனா ஹரிராமன் மைந்தானே குடும்ப பெண்ணால் வெச்ச பிள்ளை பாலக்கார பலவேசம் ஆன போல அலருவாரா ஐயா வாட பலவேசம் பூன போல பருங்குவாரா பொல்லாத பலவேசம் புலி போல பாய்வாரா ஆனப்பந்தம் கொளுத்துவாரா பலவேசம் கொளுத்துவாரா விளையாடி வாராரு பெற்ற பலவேசம் கசமான சாமியோடு ஆடி வாரார் பாடி வாரா ஆடாடி ஓட்டுவாரா பட்டு கஞ்ச பவள கஞ்ச பட்டு கஞ்ச சல்லடமா சிகில குல்லாவா காங்க கச்ச சல்லடமா கையருவா வல்லையம்மா வாழக்கார பலவேசம் மாட சுவாமி ஐயா பேர சோழ பாண்டிகனோ பேச்சு வரமா ராட்சதையா பேரு வெச்ச மும்பூடாதி ஏம்பு பேர் ரெண்டிடமா நகர் பட்ட நச்சு மறந்துடுமா சுந்தரனார் மேடையில கப்பரெல்லாம் மறந்துடுமா கண்ணாரோட உலகதில ஆயான வேச்சி அம்மா வேச்சி வரம ராட்சதையா யாரு வச்ச முப்பூடாது முடுக்க மறந்துடுமா பத்திராஜ பூமியில பம்பை வந்து மறந்துடுமா தாயான பேச்சி அம்மா ஊரில் உலகம் எல்லாம் ஒன்போகாரா நாடு எல்லாம் ஒன்பேரு நகரம் எல்லாம் ஒன்போகாரா ஒன்ன போல தேவதைய உலகத்தில கண்டறில கண்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டு போட பேச்சி அம்மா சிவனடைந்த பெருமாளும் பலவேசக்காரனோட கசத்தில மாண்ட தெய்வம் தேவாலயாரு பெற்ற தெய்வம் தானே ஆடுதான பாடுதார கசமுத்து ஐயாவான கசமாட பட்டணத்தில் கசமுத்தும் மந்திரியும் வாழ்ந்து வரும் நாளையில ஆப்ப நாடு கிழுவையில ஒரு நாள் தினமதியில வாடத்திய பெண்ணவ வாடப்ப தேவரிடும் வாடப்ப தேவரிடும் கசமுத்து 21 வயதாச்சு எழவட்ட பிராயமான அதனால மன்னவர் 21 வயதில கசமுத்து மந்திரிக்கு கல்யாணம்
எல்லாம் முடிக்கணும் வேணும் குளிர பார்க்க வேணும் திருமணத்தை முடிக்கணுமே திருமணத்தை முடிக்கணுமே பிள்ளைக்கு திரும்பி பார்க்கணுமே மாடப்பத்தேவரை அழைத்த மாடத்தியா சுவாமி ஐயா நம்ம பையனும் சோழ தேசத்துல இந்த சோழ தேசத்துல அவன் மந்திரியா உத்தியோகம் பார்த்து 4-5 வருஷம் ஆகுத ஆமா பையனுக்கு 21 வயசாச்சு 21 ஆச்சு 21 வயதுல கால காலத்துல இவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் நம்ம கண்குளிர பாக்கணும் பார்க்கணும் அண்ணா உடனே மாடப்பத்தேவரை மனைவி அழைத்து அழைத்து அம்மா என்ன கல்யாணம் முடிக்கணும்னா பையனுக்கு எங்க போய் முடிக்க எந்த நாட்டுல போய் எந்த ஊர்ல போய் நம்ம பொன் பார்ப்பது இங்க பாருங்க அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் எதனால அண்ணா மகா இருக்காளே கசத்தி கசத்தி அம்மா கசத்தி இருக்காளே என் மகனுக்குனே பிறந்தவா ஆமா ஐயோ கசத்தி பெண்ணானவா 16 வயது பக்குவதியாகி ஊத்திருந்த நிறைந்திருந்த கசத்தி பெண்ணவளும் கசத்தி மொழி அழக முகத்தினுட திருவழகம் திருவ முகத்தினுட திருவழகம் காணாலோ இருபுறமும் மச்ச உண்டு
தானாலோ சுத்தி வர மச்ச உண்டு வேணகைக்கு ஆனாலோ மேல் புருவோ மச்ச உண்டு ஊர்வசிக்கு ஆனா உதட்டில் மச்சம் தானே உண்டு வெஜிமிக்கு ஆனாலோ மச்சம் தானே உண்டு பார்வதிக்கு ஆனாலோ பத்து எட்டு தமிழ் உண்டு சீதையரு யாராட்சி மணி அடித்தார் மணி அடித்தார் அரண்மனைக்கு போனோம்னா நேர வீட்டுக்குள்ள போக முடியாது இல்லையா போக முடியாது அந்த காலம் அந்த காலின் பெல் எல்லாம் கிடையாது